சென்ட்ரல் வங்கியின் பொதுக்குழு மற்றும் 16வது ஆண்டு விழா நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அகில இந்திய சென்ட்ரல் வங்கியின் பகுஜன் எம்ப்ளாயீஸ் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய வி கே சாரம்பேட் அவர்களே, வருகை தந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற சென்ட்ரல் வங்கி நலச்சங்கத்தின் தலைவர் அன்பு சகோதரி தில்லைக்கரசி அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற மண்டல அலுவலர் திரு மெகா குமார் பாணித்ரகி, மெகர்குமார் பாணித்ரகி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற அகில இந்திய பகுஜன் பணியாளர்களின் கூட்டமைப்பின் தலைவர் திருமிகு சுனில் ராம்தேகி அவர்களே, தமிழ்நாடு நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி ஏசிஏ கற்பகம் அவர்களே, பொருளாளர் அன்பு சகோதரர் ஜே ராஜ்குமார் அவர்களே, அமைப்பு செயலாளர் மதிவாரன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் சுரேஷ்குமார் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்த நலச்சக்கத்தில் மேனாம் தலைவர் திருமதி ஏ பிச்சை அவர்களே மற்றும் சென்ட்ரல் வங்கியை சார்ந்த அலுவலர்களே, பணியாளர்களே, என்னோடு இந்த நிகழ்வில் வருகை தந்து பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தம்பி ஆர் கடரசு அவர்களே, பிச்சை கனி அவர்கள், கனியமுதர் அவர்களே, பாண்டியம்மாள் அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர் கதிரவன் உள்ளிட்ட முன்னணி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது இந்த பொதுக்குழு மற்றும் 16வது ஆண்டு மாநாடு நிகழ்வு. தவிர்க்க முடியாத நிலையிலே நான் குவைத் நாட்டிற்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம், அந்த நிகழ்ச்சியை தள்ளி வைக்க முடியவில்லை. அதுவும் ஏற்கனவே 2 முறை தள்ளி வைக்க நேர்ந்துவிட்டது. ஆகவே அவர்கள் சென்ட்ரல் வங்கி நிகழ வேண்டுமானால் தள்ளி வையுங்கள், திட்டமிட்டவாறு எங்கள் நிகழ்வுக்கு வந்தே தீர வேண்டும் என்று வற்புறுத்திய நிலையில் மதிப்புக்குரிய தில்லைக்கரசி அவர்களிடமும் மதிப்புக்குரிய கற்பகம் அவர்களிடமும் தொலைபேசியை தொடர்பு கொண்டு இந்த தகவலை தெரிவித்ததும் மறுதளிக்காமல் அதற்கு இசைவு தந்து இதை தள்ளி வைப்பதற்கு ஒத்துழைத்தார். அதன் அடிப்படையில் தான் 23ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இந்த நிகழ்வு இன்றைக்கு 30ஆம் தேதி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் அதற்காக நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். பொதுவாக இதுபோல நிகழ்ச்சிகளை உறுதிப்படுத்திய பிறகு தள்ளி வைப்பது என்பது சற்று கடினமானதுதான். அதை இந்த மாதிரியான அரங்கத்தை பிடிப்பது, எல்லோருக்கும் தகவல் தெரிவித்து அவர்களின் இசைவை பெறுவது, வட இந்திய மாநிலங்களில் இருந்து நம்முடைய அகில இந்திய கூட்டமைப்பின் தலைவர்கள் வருகிற நாளை தீர்மானிப்பது, இவையெல்லாம் சற்று கடினமான பணிகள் தான். மறுபடியும் அவரிடத்திலே தேதியை மாற்ற வேண்டும் என்றால் அவர்கள் ஏற்கனவே
ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் இருக்கும். இந்த சிரமங்களுக்கு இடையே என்னுடைய வேண்டுகோளை ஏற்று நான் இதில் பங்கேற்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து இந்த அளவு ஒத்துழைப்பு நல்கியதற்காக நான் மறுபடியும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இந்த நலச்சட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. உணவு இடைவேளைக்கு முன்னதாக நடைபெறும் இந்த நிகழ்வு நலச்சட்டம் ஆற்றி வருகிற கடந்த காலங்களில் ஆற்றி வருகிற பணிகள் குறித்தும் இனி ஆற்றவிருக்கிற செயற்பாடுகள் குறித்தும் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை வழியிலே இயக்கி வருகிற நிலைப்பாடுகள் குறித்தும் விவாதிக்கக்கூடிய ஒரு அரங்காக மாநாட்டு நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிகாலை விமானத்தை பிடிக்க இயலாத நிலையில் 10 மணி விமானத்தை பிடித்து இங்கே வந்து சேர்வதற்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது. நீங்கள் 10:30 மணிக்கே கூடி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. 4 மணி விமானம் பிடித்து நான் மீண்டும் சென்னைக்கு செல்ல வேண்டும். மாலை ஒப்புக்கொண்ட பல நிகழ்வுகளில் நான் பங்கேற்க வேண்டும். நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைவர வைத்து நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை வழியில் இயங்கக்கூடிய இந்த நலச்சங்கம் மேலும் மேலும் வலிமை பெற வேண்டும், வெற்றிகரமாக தொடர்ந்து இயங்க வேண்டும் என்று நான் முதலில் வாழ்த்து கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை அரசியல் தளத்தில் இன்று எம்மை போன்றவர்கள் மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம். அதே பணிகளை அரசு பணியாளர்களாக அல்லது பொதுத்துறை பணியாளர்களாக வங்கி பணியாளர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற உங்களால் செய்ய இயலாது. அரசியல் தளத்தில் செய்வதை போன்ற பணிகளை செய்ய இயலாது. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை அடைகாக்கக்கூடிய வகையில அதை தொடர்ந்து உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய வகையில இயங்கக்கூடிய அமைப்புகளாக இந்த நலச்சங்கங்கள் இந்தியா முழுவதும் உள்ளன. இதுதான் இன்றைக்கு மிக முக்கியமாக நாம் போற்ற வேண்டிய ஒன்று. புரட்சியாளர் அம்பேத்கரை அவருடைய கொள்கைகளை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கு இந்தியா முழுவதும் இயங்கக்கூடிய நலச்சங்கங்கள் தான் முக்கியமான பங்கு வகிக்கின்றன என்பதை யாரும் பருக்க முடியாது. எல்லா துறைகள், வங்கிகளில், பொதுத்துறைகளில், மத்திய அரசு அலுவலகங்களில், ரயில்வே போன்ற மிகப்பெரும் நிர்வாகங்களில் இன்றைக்கு எந்த அலுவலகத்தில் நுழைந்தாலும் பாபா சாஹேப் என்கிற பெயர் உச்சரிக்கப்படுவதற்கு காரணம் இந்த நலச்சங்கங்கள் தான். எஸ்சி எஸ்டி அசோசியேஷன் என்ற இந்த நலச்சங்கங்கள் தான் காரணம். அதுபோன்ற அலுவலகங்களில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவ படங்கள் உள்ளன என்றால் அதற்கு நலச்சங்கங்கள் தான் காரணம். நீலக்கொடிகள் பறக்கின்றன என்று சொன்னால் அதற்கு நலச்சங்கங்கள் தான் காரணம். இதற்கும் அரசியல் கட்சிகளுக்கும் தொடர்பு இல்லை. அரசியல் கட்சிகளால் இந்த பணிகள் செய்யப்படுகின்றன என்று சொன்னால் அது பொருந்தாது. அரசியல் கட்சி சார்பு இல்லாமலே இந்த நலச்சங்கங்கள் பல பத்தாண்டுகளாக புரட்சியாளர் அம்பேத்கரின் மறைவுக்கு பிறகு அவருடைய அடையாளங்களை, அவருடைய உருவம், அவருடைய நீளம், அவருடைய கொள்கை ஆகியவற்றை இன்றைக்கு இந்தியா முழுவதும் உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய பெரும் பங்கை ஆற்றி வருவது நலச்சங்கங்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்ல, நன்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் சென்ட்ரல் வங்கி நலச்சங்கத்தையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் இல்ல
இல்லாமலே கூட விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு இல்லாமலே கூட இந்த நலச்சங்கம் இயங்கும் இயங்கி வருகிறது. புரட்சியாளர் அம்பேத்கரின் படங்களை எங்கெல்லாம் இந்த வங்கிகள் இருக்கின்றனவோ இயங்குகின்றனவோ நலச்சங்கங்கள் இருக்கின்றனவோ இயங்குகின்றனவோ அங்கெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் அடையாளங்களை உயர்த்தி பிடிக்கின்ற நடவடிக்கைகளை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் நாம் நலச்சங்கங்களின் பணிகளை மிக மேலோட்டமாக பார்த்தால் கூட இதற்காகவே பாராட்டவும் வாழ்த்தவும் நன்றி சொல்லவும் கடமை பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கும் பிற மாநிலங்களுக்கும் உள்ள ஒரு வேறுபாட்டை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் எஸ்சி எஸ்டி நலச்சங்கங்கள் தனித்து இயக்குகின்றன, ஓபிசி சங்கங்கள் தனித்து இயங்குகின்றன. எஸ்சி எஸ்டி நலச்சங்கங்களும் ஓபிசி நலச்சங்கங்களும் இணைந்து செயல்படுவதே இன்னும் ஒரு தேக்கம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை கடந்து ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா என்று தென்னிந்திய மாநிலங்களுக்கு போனால் கூட எஸ்சி எஸ்டி ஓபிசி என்கிற பெயரில் தான் இணைந்து இயங்குகிறார்கள். ஓபிசி என்பது தனியே ஒரு அடையாளமாக இருந்தாலும் கூட எஸ்சி எஸ்டி ஓபிசி என்கிற அந்த ஒருங்கிணைவு என்பது ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவையை உணர்ந்து செயல்படுவது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. பாபா சாஹிப் என்று தலித்துகள் மட்டும் சொல்லுவதில்லை, தலித் தன்னார்வலர்கள் புலங்குகிறார். புரட்சியாளர் அம்பேத்கரின் படத்தை தலித்துகள் மட்டும் தம் அறைகளில் வைத்திருப்பதில்லை, ஓபிசி தலைவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவம் தமிழ்நாட்டை தாண்டிய மாநிலங்களில் இருப்பதை நாம் காண முடிகிறது. பல இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் தலித்துகளாக இல்லாமலேயே அம்பேத்கர் அவர்களையும் ஜோதிராம புலே அவர்களையும் தங்களின் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இங்கே நாம் ஜோதிராம புலே அவர்களை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறோம், அவருடைய கொள்கைகளை பற்றி அறியாமல் இருக்கும். மகாத்மா ஜோதிராம் புலே அவர்களை பற்றி நாம் விவாதிப்பதே இல்லை, அவருடைய பங்களிப்பை நாம் விவாதிப்பதே இல்லை. ஆனால் எக்ஸெப்ட் தமிழ்நாடு ஸ்டேட், இன் ஆல் அதர் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் எஸ்சிஎஸ்டி அசோசியேஷன் செலிபிரேட்டிங் அவர் மகாத்மா ஜோதிராம் புலேஸ் ஐடியாலஜி. This is the main difference between Tamil Nadu Welfare Associations and other states associations. இதை நாம் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். மகாத்மா ஜோதிராம் புலே இஸ் வாரியர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், பயனியர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். அவர் தலித் லீடர்ஸ் அண்ட் ட்ரைபல் லீடர்ஸ் ஆர் செலிபிரேட்டிங் தி ஐடியாலஜிஸ் ஆஃப் மகாத்மா ஜோதிராம் புலே. That's what they are working together for their unity and integrity. This consolidation of SCST and OBC is very essential in the current situations. That is very important. Now we are fighting to consolidate factions of scheduled caste. There are many factions in the name of caste, right, left, center, like that. Here we are fighting to consolidate among the Dalits, among the scheduled caste, among tribes. There are many groups, there are many factions, there are many welfare associations. Some people are not ready to follow the ideology of Dr. B.R. Ambedkar. This is a really shameful one.
very shameful one. He is not our leader. Like that, some people are saying here in Tamil Nadu. If you go out of the Tamil Nadu, even non-Dalits, OBC leaders are celebrating like anything. Dr. B.R. Ambedkar, Baba Sahib. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. தமிழ்நாட்டை தாண்டி வேறு மாநிலங்களுக்கு போனால் எல்லோரும் இஸ் அவர் சேவியர் ஆஃப் ஓபிசி பீப்புள், தே ஆர் செலிபிரேட்டிங் லைக் எனிதிங். அவர் பாபா சாஹிப், தட்ஸ் வாட் இன் தெலுங்கானா ஆனரபிள் சிஎம் ஆஃப் தெலுங்கானா கே சி ராவ் எலெக்டட் இன்ஸ்டால் 125 feet bronze statue for Dr. B.R. Ambedkar. This is highest, tallest statue of Dr. Ambedkar in the world. How can he does like this? Because of the acceptance of the OBC. Unless he can't do it. OBC people accepted Dr. Baba Saheb Ambedkar is our savior. He is our leader. He is our warrior of social justice. Because of the acceptance of the OBC people, he can do this tremendous work. No CM in our country to install like this a tremendous statue. OBC மக்களுடைய இசை இல்லாமல் ஒரு முதல்வரால் இதை செய்ய முடியாது. Within the party itself, among the party itself. In his party, in his own party, OBC people accepted what he is doing. If there is any objections, he can't do it. இதுதான் அங்க இருக்கக்கூடிய மாற்றம். OBC மக்களே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தங்களின் பாதுகாப்பாளராக கருதக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு பக்குவம் உருவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் தலித் மக்களே இன்னும் அம்பேத்கரை எங்கள் தலைவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அவலம் இருக்கிறது. இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வேறுபாடாக இருக்கிறது. Sorry to say this fact. இன்னைக்கு உலகமே கொண்டாடுது. எஸ்சி மக்கள் மட்டும் கிடையாது. அவருடைய உயர்வு என்ன என்பதை நம்மாலே உணர முடியும். அவரை இன்றைக்கு தலித் அல்லாத சமூகங்களை சார்ந்த அறிவு சார்ந்த தலைவர்கள் தூக்கி கொண்டாடுகிறார். அவர் என்ன அன்றைக்கு பார்த்தாலும் அதுதான் இன்றைக்கு இந்த தேசத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மிஷனரி லீடர் அவர் வந்து எஸ்சி எஸ்டி வெல்ஃபேருக்காக மட்டும் சிந்திக்கவில்லை. இந்தியாவை புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான அடித்தளத்தை அமைத்திருப்பவர் புரட்சியாளர் அம்பேத்கர். He laid the foundation stone to build a new nation, modern India, that is nothing but democratic India or socialist India, cashless India. ஒரு புதிய இந்தியாவை, சாதியற்ற ஒரு இந்தியாவை, ஜனநாயக இந்தியாவை, சமதர்மம் உள்ள ஒரு இந்தியாவை கட்டமைப்பதற்கான அடிக்கல்லை நாட்டியிருக்கிறார். What is the foundation stone to build a new nation? That is nothing but the constitution of India. இந்திய அரசமைப்பு சட்டம் என்பதுதான் அதற்கான அடிக்கல். எவ்வளவு நாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை பெற்றிருக்கிறோம். There is a big threat to our constitution of India. Because of the Sanatan forces. Sanatana சக்திகளால் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. Unless we work together to save our constitution, we will lose everything in future. This is very important, essential message to the people. இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க தவறினால் நம்முடைய எதிர்காலம் இருள்மயமாகிவிடும். பகுஜன் என்று சொன்னால்
பெரும்பான்மை மக்கள் என்று பொருள். தமிழ்நாட்டில் தான் தமிழகம் என்கிற சொல்லை நாம் பெரிதும் பயன்படுத்துவதில்லை. இந்த சொல் எதற்காக? ஒரு பெரிய சமூகத்தை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு பொது சொல் தேவைப்படுகிறது. என்னுடைய சாதிக்காக மட்டும் நான் பார்வட விரும்பினால் ஒற்றை சாதி பெயரை சொல்லிவிட்டு போய்விடலாம். இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் அடையாளப்படுத்துகிற போது நமக்கு ஒரு பொது சொல் தேவைப்படுகிறது. We need a common terminology to identify sections. பகுஜன் என்பது எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் ஓபிசிக்குள்ளே மைனாரிட்டிஸ் இன்க்ளூடிங் மைனாரிட்டிஸ் they are called as OBC, other backward class. What do you mean by other backward class? Originally SC, ST are backward classes. Backward class என்பது வெறும் BC மட்டும் குறிக்கிற சொல்ல இல்ல. SCக்கும் பேர் backward class தான். According to the constitution, scheduled caste and scheduled tribes people are so called backward classes. If you say backward class, it means scheduled caste and scheduled tribes, not excluding scheduled caste, scheduled tribes. If you say OBC, excluded SCST. If you say BC, it is included SCST. The BC is not the SCST is held on according to the constitution. Including SCST, all marginalized sections who have no power, he has no and education or employment are called backward classes. Educationally, socially, educationally, suppressed and oppressed people are called as backward classes according to the constitution. It means scheduled caste also backward class, scheduled tribes are also backward class. That's what we are calling them, except SCST, as OBC, other backward classes. OBC means except SCST. BC means including SCST. This is very important message. We have to know this. BC na avanga vera naanga SCST ki peru BC da. Originally BC. Ivanga BC. இந்தியாவுக்குள்ள except தமிழ்நாடு in all other states including South Indian states except Tamil Nadu, all OBC people are leaders, well known about Dr. B.R. Ambedkar and well known about the unity, the necessity of the unity of OBC SCST. And the consolidation of Avadan Kanshiram Sunnare, Pavijan Dharmate Pembrana. Dalit Gandhu Sadhu Repair. அது வந்து எல்லா ஒடுக்கப்பட்ட சாதிகளையும் அழைக்கிறதுக்கு ஒரு பொது சூழல். This is a common term. Dalit means a common term to identify all oppressed and suppressed classes. This is not a caste. Dalit என்பது ஒரு சாதி பெயர். அதை சொல்லக்கூடாது சில பேர். அது ஒரு சொந்த சாதி சொல்ல சாதி பற்றினால் மட்டும்தான் சொல்ல முடியும். தலித் வேண்டாம். ஒரு சாதியை பற்றி நினைக்கிறவங்களுக்கு தலித்துங்கிற வார்த்தை தேவைப்படாது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் மேம்படுத்த வேண்டும் என்று எனக்கு இந்தியா முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களை அழைப்பதற்கு ஒரு சொல் தேவைப்படுகிறது. அது ஒரு காலத்தில் தலைவர்கள் அழைக்கப்படுகிறது. இன்னைக்கு பொலிட்டிக்கலி பகுஜன் பெரும்பான்மை மக்கள். அது இன்னொரு முக்கியமான ட்ரூத் உண்மை இருக்குன்னா பகுஜன் என்பதுல ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. என்ன எக்ஸ்க்ளூடிங் பிராமின்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியமானது. எக்ஸ்க்ளூடிங் பார்வர்ட் கம்யூனிட்டி ஹூ ஆர் மெஜாரிட்டி இஃப் யூ ஆஸ்க் யுவர் செல்ஃப் வி ஆர் மெஜாரிட்டி ஹவ் பிகாஸ் வி ஆர் ஆல் நான் பிராமின்ஸ் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் ஓபிசி இன்க்ளூடிங் மைனாரிட்டிஸ் ஆர் தி மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் சோ யூ கேன் கால் அஸ் பகுஜன் அதுதான் கட்சி ஐடியாலஜி. யூ டோன்ட் இன்க்ளூட் எனி ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் தே ஆர் டாமினேட்டிங் இன் ஆல் தி மீன்ஸ்
education, employment, political power, business, and everything. They are dominating Brahmins, Baniya, and other forward communities. In the Kamala, Supreme Court of Upal Sajjati, Kana, Upal Jati, forward communities. No OBC, no SCST, no minorities. Very negligible in Supreme Court, judges. All are marking to forward communities. Every year, Moody's. இதை யாரும் ஓபிசி லீடர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறார் பேசுறதில்லை. எஸ்சிஎஸ்டி மேல வரக்கூடாது, அவன் மட்டும்தான் சொல்லணும். இது அசோசியேஷன்ல இருக்கிறவங்க பத்திர கூட நமக்கு வந்து இன்னும் அந்த புரிதல் இல்லை. இங்க இருக்கக்கூடிய ஓபிசி, இங்க இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி கூட ஒரு சேர்றது அப்படி யார் ஒரு நிலை இருக்கிறது. ஆனா நீங்க அப்படியே வெளியே போனா இப்ப இங்க பாருங்க, இங்க இருக்க அசோசியேஷன் பேர் கூட மிஸ்டர் நம்முடைய சாரங்கியுடைய பேர் ஆல் இந்தியா சென்ட்ரல் பேங்க் எஸ்சிஎஸ்டி ஓபிசி எம்ப்ளாயிஸ் பெடரேஷன். எப்படி அங்க அங்க வந்து இயக்க முடிகிறது? How can? We are already advising to make OBC. Yeah, this is very essential. We can't do anything in the sequel. One forward thinking is not the same. We can't do anything. We do not bother about who are excluding themselves, who are isolating themselves from the organizations. We do not bother about it. But now, we are talking about the total population of the country. We are not talking about it. I am making some impact in the society with the people who are following me. I do not bother about who are not following. I am bothering about who are following me. போராட்டம் என்ன இருந்தாலும் the main concept of the organization, whether it is welfare association or BCK political party, the concept is that politicizing the people, that is main concept. Veru per Ambedkar jeevi sonna pola Ambedkar enna sonna avar ideology enna avar edarkaga thanai appadithukollar அவர் வந்து கடினமாக உழைக்காம இருந்தது தான் இன்னும் 10-20 ஆண்டுகள் கூடுதலாக வாழ்ந்துருக்க முடியும். இரவு மகளாக கண்டுஞ்சாமல் உழைத்ததனால 60-65 வயசுல காலமாக நேர்ந்து விட்டார். அவ்வளவு பெரிய டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க். He has completely dedicated his life for what? To build a new nation. அதான் முக்கியமான வெறும் எஸ்சிஸ்ட் மட்டும் இல்லை, ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும். அப்படின்னா பழைய இந்தியா இருக்குல்ல, ஏன் பழைய இந்தியா வேண்டாம்? பழைய இந்தியா டிஸ்கிரிமினேட்டிங் இந்தியா. There is no nationhood in our country. There is no nationhood. ஒரு தேசியமாகவே இது இல்லை, ஒரு தேசமாகவே இது இல்லை. இது சாதி குழுக்களின் கூடாரமாக இருக்கிறது, தனித்தனி சாதி குழுக்களின் கூடாரமாக இருக்கிறது. ஒரு தேசமாகவே உருப்பெறவில்லை, இதை ஒரு தேசமாக கட்டி எழுப்ப வேண்டும். அந்த தேசத்தில் ஈக்வாலிட்டி என்பது இருக்க வேண்டும். அதற்காக அவர் ஒரு மேனிபெஸ்டோ ஃபார் நியூ இந்தியா ஹி மேட், தட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஈச் அண்ட் எவரி அசோசியேஷன் ஷுட் ரீட் இன் எவரி கான்ஃபரன்ஸ். Initial or initial state or end the conference. You have to read the preamble of the constitution as a pledge, as a oath. Preamble of the constitution. Now we are studying. One only way to get there. For in the April 14, we made it across the state, in each and every district, our cadres of the BCK took oath by reading preamble of the constitution.
We the people of India, having solemnly resolved to constitute a state, ஒரு அரசு உருவாக்குவதற்காக நாங்கள் உறுதியெடுத்திருக்கிறோம். என்ன உறுதிமொழி எடுத்திருக்கிறோம்? ஏகமனதாக தீர்மானித்திருக்கிறோம். எந்த அரசு, எப்படிப்பட்ட அரசு? சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். This is the definition of our state in the center. அதுதான் ஸ்டேட். மாநிலங்கள் இருக்கிற ஸ்டேட்டே கிடையாது. அரசு என்பது வேறு, மாநிலம் என்பது, மாநிலங்கிறது ஸ்டேட் தான் பேரு, அரசு என்பதற்கு ஸ்டேட் தான் பேரு. ஸ்டேட் மீன்ஸ் எ டெரிட்டரி, ஸ்டேட் மீன்ஸ் யூனியன் கவர்மெண்ட். ஒரு அரசு, அந்த அரசு எப்படிப்பட்டதாக இருக்கும்? சாவரின், இறையாண்மை உள்ளதாக இருக்கும், சோசலிஸ்ட், சமதர்மம் உள்ளதாக இருக்கும், செக்யூலர், மதசார்பற்றதாக இருக்கும், டெமோக்ராட்டிக், ஜனநாயகத்தன்மை உள்ளதாக இருக்கும், ரிபப்ளிக், குடியரசாக இருக்கும். இறையாண்மையுள்ள, சமதர்மம் உள்ள, மதசார்பற்ற, ஜனநாயக குடியரசை நிறுவ இந்திய குடிமக்களாகிய நாங்கள் ஏகமனதாக தீர்மானித்திருக்கிறோம். அந்த அரசு என்னவாக இருக்கும்? இந்த நாட்டின் குடிமக்களுக்கு நீதியை உறுதிப்படுத்தும், ஜஸ்டிஸ். அந்த ஜஸ்டிஸ் என்னன்னு விளக்குறார். There are three kinds of justice: social justice, economic justice, and political justice. Neediye moonru vagayana needi irukku. Constitutional preamble says that there are three kinds of justice: social justice. Adu vandu priority kodukura. Economic justice vandu priority kodukura. Economic justice, political justice adu rendavu moonavu vaikkara. Social justice nalla irukku. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் உருவானதுதான் ரிசர்வேஷன் பாலிசி. ரிசர்வேஷன் பாலிசியை நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்ல. சோஷியல் ஜஸ்டிஸ் என்பது ஒரு கோட்பாடு, அது ஒரு பிலாசபி, அது ஒரு ஐடியாலஜி, அது ஒரு டாக்டரின், அது ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு கையாளப்படக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ், அதுதான் ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். Every, how you are going to implement social justice through reservation in education and employment. The reservation in education and employment is a via media to implement social justice, to attain our target equality. இறுதி இலக்கு என்பது சமத்துவம். சமத்துவத்தை அடைய வேண்டுமானால் சமூக நீதி தேவை. சமூக நீதியை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் இடஒதுக்கீடு தேவை. இதற்கு ஒரு புரிதல் தேவைப்படுகிறது. அதுல லிபர்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த நாலு ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் தி டெமோக்ரசி ஆர் ஜஸ்டிஸ், லிபர்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த நான்கு சொற்களை பற்றிய அரசியல் விழிப்புணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். அம்பேத்கர் பற்றி நீங்க பேசினா if you say, if you speak, if you talk about Dr. Ambedkar, you should know what are the justice, liberty, equality and fraternity. We must know. We are working for what? Working for these four. இந்த நாளுக்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த நாளுக்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தார். இதன் மூலம்தான் ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்கிறது. இந்த நான்கையும் நடைமுறைப்படுத்துவதன் மூலம்தான், இந்த நான்கையும் மறுக்கிற ஒரு இந்தியாவாகத்தான் ஏன்ஷியன்ட் இந்தியா இருக்கிறது. There was no, there is no liberty, there is no equality, there is no fraternity, there is no justice. That is called ancient India or Sanatan India or earlier India. ஆர் எக்ஸிஸ்டிங் இந்தியா. இந்தியா இருக்கு, இன்னும் மாறல. 70 வருஷம் ஆச்சு. 7 decades gone away. But still, the Sanatan India is existing. Discriminations are there in the name of caste, in the name of gender.
சாதியின் பெயரால் பாலினத்தின் பெயரால் இன்னும் இங்கே பாகுபாடுகள் இருக்கின்றன. ஆணாதிக்கம் இருக்கிறது, உயர்சாதி ஆதிக்கம் இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு சனாதனம் என்று சொல்லுகிறோம். அன்றைக்கு மகாத்மா ஜோதிபா புலே காலத்தில் இருந்து அவர்கள் அடையாளப்படுத்தியதுதான் பிராமினிசம், ஆர் பிராமினோக்ரசி, சனாதன் பாலிசி, அதுதான் பிராமினிசம். ஏன் ஒரு சாதியின் பேரால் அடையாளப்படுத்துறாங்க அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? பிராமின் என்பது ஒரு சாதி அல்ல, பிராமின் என்பது ஒரு வர்ணம். Brahmin is not a caste. Brahmin is a varna. There are many, many more castes in the one varna Brahmin. In Tamil Nadu, Ayyar, Ayyangar. These are the castes in the Brahmin varna. Nambudri God, a caste in the Brahmin varna. Chitpavan, a caste in the Brahmin varna. Mukherjee, Banerjee, Chatterjee in West Bengal, these are the castes in the Brahmin Varna. There are many, many, many more castes. There is also no equality among Brahmin castes. No equality among Brahmin castes. So Ambedkar fought for equality, Brahmin community also, for Brahmins also. அங்கேயும் ஈக்வாலிட்டி வேணும். நோ ஈக்வாலிட்டி அமங் பிராமின் விமன் அண்ட் மென், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் த அமங் பிராமின் கம்யூனிட்டி. அங்கே பார்ப்பன பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகள் இருக்கின்றன, ஆணாதிக்கம் இருக்கிறது. அது ஈக்வாலிட்டி ஒன்று எஸ்சி எஸ்டி மட்டும் கிடையாது, எஸ்சி எஸ்டி மட்டும் கிடையாது. என்ன அதுதான் நினைச்சிட்டு இருக்கான். ரிசர்வேஷன் என்பது வெறும் எஸ்சி எஸ்டிக்கானது அல்ல, சோசியல் ஜஸ்டிஸ் என்பது வெறும் எஸ்சி எஸ்டிக்கானது அல்ல. இந்த டிஸ்கிரிமினேட்டரி சொசைட்டி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், ஈக்வாலிட்டியான ஒரு சொசைட்டியாக மாறும். தி ஹோல் இந்தியா ஹஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் அஸ் ஈக்வல், ஈக்வல் இந்தியா, ஈக்வாலிட்டி நேஷன். அதுதான் மாடல் நேஷன், அதுதான் மாடல் இந்தியா. சனாதன இந்தியாவிலிருந்து சமத்துவ, சனாதன இந்தியாவிலிருந்து சமத்துவ இந்தியாவாக மாற வேண்டும். சமத்துவ இந்தியாவாக மாற வேண்டுமானால் இந்த நான்கு வலிமை பெறணும். ஜஸ்டிஸ், லிபர்டி, ஈக்வாலிட்டி, அன்பிரிட்டபிலிட்டி. இதுதான் அம்பேத்கர். வேற ஒன்றும் எதையும் சொல்ல தெரியல. வாட் இஸ் தி ஐடியாலஜி ஆஃப் டாக்டர் அம்பேத்கர்? இதுதான் அம்பேத்கர் ஐடியாலஜி, அம்பேத்கர் ஐடியாலஜி. இதை சாதிக்கணும்னா எஸ்சி மட்டும் ஒன்னா சேர்ந்த முடியாது, அல்ல எஸ்சிக்குள்ள இருக்கிற ஒரு காஸ்ட் மட்டும் ஒன்னா சேர்ந்த முடியாது. எல்லா மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ், விளிம்பு சமூக, விளிம்பு நிலை சமூக, அதான் எஸ்சி எஸ்டி ஓபிசி. தி யூனிட்டி ஆஃப் பகுஜன்ஸ், அதுதான் இங்க முக்கியமான ஒரு முன் நிபந்தனையாக இருக்கு. இது எப்படி நம்ம வென்று எடுக்கிறோம்? அதெல்லாம் முடியாதுங்க, எஸ்சியவே ஒன்று சேர்க்க முடியாது. இன்னைக்கு எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியுது. இது சாதாரணமான சேஞ்ச் இல்லை, ட்ரெமாண்டஸ் சேஞ்ச். இது தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் also, they are going to install 125 feet trans station. BJP erected Patel statue, very biggest, tallest in our country. But KC Rao installed and erected Baba Saheb statue. There is a big difference. This is the change we are seeing now. After 7 decades among OBC people. So that I make propaganda about the unity of marginalized sections across the country, I have attended a program in Guntur, Andhra Pradesh. A statue of Mandal, B.P. Mandal, installed in Guntur by OBC people, but I also invited by them and attended in that function. Already I have given a letter to our Honorable CM of Tamil Nadu to install B.P. Mandal statue in Tamil Nadu. Now our Honorable CM declared that he is going to install our
savior of social justice, former prime minister, V.P. Singh statue in Tamil Nadu. V.P. Mandal Sirendranthalam, or V.P. Singh Kalvargalukku Sirendranthalam, varavetka vendiya ondru, on behalf of VCK, we are welcoming the stand taken by our honorable CM to install the statue of V.P. Singh in Tamil Nadu. இதெல்லாம் வரவேற்க வேண்டிய தேவை ரொம்ப எசென்ஷியல். பிபிசி எனக்கு துணையாக இருந்தது ராம்விலாஸ் பாஸ்வான். நோ தலித் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் லீடர்ஸ் அப்செக்டட் டு இம்ப்ளிமெண்ட் பிபி மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் விச் இஸ் ப்ரொவைடிங் ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி பீப்புள் அக்ராஸ் த கண்ட்ரி. பட் பிராமின்ஸ் ஹவ் அப்செக்டட் அண்ட் மேட் எ ப்ரொடெஸ்ட் அக்ராஸ் த கண்ட்ரி அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் அத்வானி. அவங்கதான் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஓபிசி மக்களுக்கு 20% கொடுக்கக்கூடாது. 27% ரிசர்வேஷன் டிக்ளேர் பை ஃபார் பிபிஎம் விபி சிங். பட் தே அக்செப்டட் அண்ட் த்ரோன் அவே த ரெஜிம் ஆஃப் விபி சிங் இன் சென்டர் by withdrawing their support. அப்ப பிஜேபி ஒரு ஆதரவு கூட ஒரு ஆட்சி இருந்தார். இதை நடைமுறைப்படுத்தினா ஆட்சி கவிழ்ந்தது அவருக்கு தெரியும். ஆட்சி கவிழ்ந்தால் பரவாயில்ல, ஓபிசி மக்களுக்கு 20% கொடுப்பு என்று துணிந்து முடிவெடுத்தவர் பிபிசி. அதுதான் ஒரு லீடர்ஷிப். He did not bother about the support of BJP people, whether he implements the reservation for OBC. If he implements, they will withdraw their support. He knows very well. But he didn't bother about the BJP stand. He declared and implemented 27% reservation for OPC across the country. இதுதான் இந்தியாவுக்கு ரெண்டாவது பிரிக்கும். பிஜேபி எழுச்சி பெறுவதற்கும் ஆர்எஸ்எஸ் வளர்ச்சி அடைவதற்கும் இந்த இந்த புள்ளி ரொம்ப முக்கியமான புள்ளி. This is the center point. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் ஆஃப்டர் மண்டல் ரிப்போர்ட் பிஃபோர் மண்டல் ரிப்போர்ட் after implementing of the Mandal report only the forward ability got rise. They have risen up against Mandal report. அவங்க வெளிச்சு பெற்றதே மண்டல் ரிப்போர்ட்டுக்கு எதிராக. இதை ஓபிசி லீடர்ஸ்க்கு யாரும் புரிஞ்சுக்கிறது. எடப்பாடி போன்றவர் எல்லாம் போயிட்டு பிஜேபி சப்போர்ட் பண்ண முடியவில்லை தமிழ்நாட்டு அரசியல் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். தட்ஸ் ஆல். ஐ எம் நாட் டாக்கிங் பாலிடிக்ஸ் பட் வி ஷுட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். வி ஷுட் ரியலைஸ் வாட் இஸ் ஐடியாலஜி ஆஃப் அம்பேத்கர். வி ஷுட் நோ ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எவ்வளவு ஒவ்வொரு மாநாட்டிலும் இதனுடைய வேண்டும் நாம் அதை படிக்கும். ஆங்கிலத்திலே படிக்கும். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். எனக்கு பிக் த்ரெட் டு த கான்ஸ்டிடியூஷன். நீங்க பாலிடிக்ஸ் யூ ஃபர்கெட் த பாலிடிக்ஸ் பட் தேர் இஸ் எ பிக் த்ரெட் டு அவர் கான்ஸ்டிடியூஷன். தே ஆர் ஸ்டெப் பை ஸ்டெப் டைலண்டிங் த கான்ஸ்டிடியூஷன். அவன் அரசியலமைப்பு சட்டத்தை நிலத்தில் நீர்த்து போக வைக்கிறார். தே ஆர் நாட் கிவிங் டியூ ரெஸ்பெக்ட் டு த கான்ஸ்டிடியூஷன் பட் தே ஆர் செலிப்ரேட்டிங் த பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர். They are celebrating like anything. அம்பேத்கர் கொண்டாடுறாங்க, பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுறாங்க, அவருடைய அனிவர்சரியில போய் கலந்துக்கிறாங்க. அவர் காலத்திற்கு கும்பிடுறாரு பிரதமர். ஆனால் இன்டைரக்ட்லி behind the screen they are diluting the power of constitution which is made by Dr. B.R. Ambedkar. For your kind information, I am telling this. எனவே அம்பேத்கர் அவர்களை நாம் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான அடையாளமாக பார்க்காமல் ஒரு புதிய தேசத்தை கட்டமைப்பதற்கான அமெரிக்காவில் இருக்கிறது இன்னைக்கு இந்தியாவில் தெலுங்கானாவில் இருக்கிறத வந்து நான் ஈக்வாலிட்டிக்கான அடையாளமாக பார்க்கலாம்.
statue of equality. Wherever we are erecting our Baba Sahib statue, we can put icon of equality under his foot. The peak. Peedatra Parima. Samatthu Tiradayam. Samatthu Sinnam. In other words, தோழர்களே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உலக அறிஞர்களால் போற்றப்படக்கூடிய அறிஞர், அறிவார்ந்த மக்களால் கொண்டாடப்படக்கூடிய பேரறிவாளர். அவர் ஒரு குறிப்பிட்ட சாதி வளையத்திற்குள்ளே நின்றவர் அல்ல. அதனால்தான் அவர் சொல்கிறார், என்னுடைய ஆசாங்கே கௌதம புத்தர், அவர் எப்போ பல ஆண்டுகளுக்கு பல நூறாண்டுகளுக்கு முன்னால் தோன்றியவர். அவருடைய ஆசாங்கள் சொல்லும் ஒரு மூணு பேர் சொல்றார், புத்தா, கபீர்தாசர், ஜோதிராவ் புலே. அம்பேத்கருக்கு இவங்க கொள்கை ஆசாங்கள். இந்த மூணு பேர் யாரு நாம் படிக்கணும். Then only we can understand who is Ambedkar. We have to read about Buddha, we have to read about Kabir Dasar, we have to read about Jyotirao Phule. Then only we can understand who is Ambedkar. இல்லன நாம சாதிக்குள்ள தான் வச்சு புத்திட்டு அவர் அதை தாண்டிய புத்தருடைய போதனைகள் வேறொன்றும் இல்லை. அவரே சொல்லுகிறார், அரசமைப்பு சட்டத்தை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இவர் ரொம்ப டிலே பண்றாரு, இவர் பல நாட்டு சட்டங்கள் எடுத்து காப்பி அடிச்சு எழுதுறாரு, இப்படிலாம் நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியிலேயே நிறைய அவருக்கு எதிரான விமர்சனங்கள் இருந்தாங்க. இன்னைக்கு நாம எதிர்கொள்றதெல்லாம் சாதாரணமான அன்னைக்கு சோசியல் மீடியா இல்ல, இன்னைக்கு கண்ணாப்பண்ணு கண்டவெல்லாம் கண்டதை எழுதுறான் பேசுறான் அற்பர்கள், அவ்வளவுதான் அவருடைய புரிதல். அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. அன்றைக்கு இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களே ஹார்ட்கோர் இந்துத்வா ஸ்ட்ராங்லி கிரிட்டிசைஸ் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இன் ஆல் தி மீன்ஸ் ஹி டிட் பாதர் அபௌட் பட் ஹி ரிப்ளை வென்எவர் நீட்ஸ். எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவர் இல்லை. அப்போ அவர் சொன்னார், இவர் வந்து இந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்பதை பிரெஞ்சு புரட்சி முழக்கங்களில் இருந்து காப்பி அடித்திருக்கிறார் அப்படின்னு எவ்வளவு சொல்லியிருக்கான். சமம் கிரிட்டிசைஸ் அபோ ஹிஸ் ஸ்லோகன் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. அம்பேத்கர் காப்பி ஃப்ரம் தி ஸ்லோகன்ஸ் ஆஃப் பிரெஞ்சு ரெவல்யூஷன். இமிடியட்லி ஹி ரிப்ளைட் தட். அவர் என்ன சொன்னார்னா, சில பேருக்கு சொல்றாங்க அதை பத்தி கவலைப்படல, ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த மூன்று விளக்கங்களையும் நான் புரட்சியாளர் பகவான் புத்தரின் போதனைகளில் இருந்து எடுத்திருக்கிறேன். I bought these slogans from the sayings of மகான் புத்தா, கௌதம புத்தா. அவருடைய போதனைகளில் இருந்து நான் எடுத்தாண்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பௌத்தம் என்பது வேறொன்றும் இல்லை, புத்திசம் இஸ் நத்திங் பட் லிபர்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. புத்திசம் என்பது வேறொன்றும் இல்லை, புத்திசம் இதுதான் புத்திசம். தீஸ் ஆர் தி புத்திசம். வேற ஒன்றாவது புதுசாக கலந்து கொள்ள தேவையில்லை. பௌத்தம் என்ன? லிபர்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. பௌத்தத்தில் சுதந்திரம் உண்டு, சகோதரத்துவம் உண்டு, சாத்துவம் உண்டு, அதுதான் பௌத்தம். There is no God, there is no temple, there is no worshipping, there is no rituals. In Buddhism, that is the real Buddhism given by Mahan Gautama Buddha, Siddhartha. Adha unmaiyana bautham. Koyil kediyadu, velibaadu kediyadu, sadanga sampradayangal kediyadu, kadavula pathiye pesaadha bautham. Islam kadavula pathi solludhu, Christianity kadavula pathi solludhu, Hindu kadavula pathi solludhu. அவங்க ஏக கடவுள் சொல்றாங்க, பௌத்தம் இந்து மதம் வந்து பல கடவுள்களை பேசுகிறது. பட் நோ காட் இன் புத்திசம். So that no rituals in Buddhism. If there is God, you need a temple. If there is a temple, you need a rituals. Puja, everything. Buddhism is that solar. Buddhism, main concept, core concept of Buddhism is liberty, equality, and fraternity. பிரம்மேத்கர் தான் சொல்ற, நான் பகவான் புத்தருடைய போதனைகளில் இருந்து இதை எடுத்து கையாண்டு இருக்கிறேன். புத்தர் விரும்பிய தேசத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் கட்டமைக்க விரும்புகிறார். அந்த தேசத்தில் no discrimination, so that no victimization.
எங்க டிஸ்கிரிமினேஷன் இருக்கோ அங்க விக்டிமைசேஷன் இருக்கும். எங்க பாகுபாடுகள் இருக்கின்றனவோ அங்கே பாதிப்புகள் இருக்கும். டிஸ்கிரிமினேஷன் இல்லாத ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும், ஒரு தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் இங்கே we need the unity of Bahujans, Scheduled Caste, Scheduled Tribes, OBC. இந்த மூணு ஒண்ணு சேர்ந்தனா சனாதன பிரதேசத்தை உடைக்க முடியாது. அதனால நாம என்ன பண்றோம், நீ வேற சாதி உனக்கு வேற பாரம்பரியம் இருக்கு, நீ வேற சாதி உனக்கு வேற பாரம்பரியம் இருக்கு, நீ அவன் ஒன்னா எந்த சாதியும் அப்படி பார்த்தா ஒன்னா முடியாது. சயின்டிபிக் பார்த்தா மனித குலமே ஒண்ணுதான், அன்சயின்டிபிக்கா பார்த்தா மனித குலம் வந்து சாதி அடிப்படையில் எல்லாத்துக்கும் ஒரு மூலம் இருக்கு. இந்த சாதி அந்த சாதி ஒன்னான்னு கேட்டால் கோபிசி சாதி நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கு, அவன் எல்லாரும் வந்து இவன் கீழ் சாதி நான் மேல் சாதி நினைச்சேன்னா கோபிசி ஒன்னா இருக்க முடியாது. ஷெட்யூல் காஸ்ட்ல 70-72 சாதி இருக்கு, இந்த சாதி அந்த சாதி ஒன்னா, இவனுக்கு வேற கல்ச்சர் அவங்க, ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கும். ஆனா நம்ம பொலிட்டிக்கலா தான் இங்க வந்து ஹியூமானிட்டியை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஹியூமானிட்டி அப்படிங்கிறது தான் உச்சபட்சமான ஒரு கொள்கையா இருக்க முடியும், தலை சிறந்த கொள்கையா இருக்க முடியும். மனிதநேயம் இல்லாத எதுவும் மனித குலத்துக்கு ஏதுவான கொள்கையாக இருக்க முடியாது. எல்லா மார்க்கங்களும் எல்லா மதங்களும் மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்டுதான் கொள்கைகளை போதிக்கின்றன. மனிதநேயம் இல்லாத எதுவும் சில பேர் கேட்கலாம், அதெல்லாம் வந்து அரபு நாடுகள்லாம் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கிறது, ஆசிய நாடுகள் எல்லாம் புத்திஸ்ட் நாடுகளாக இருக்கிறது, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கிறது, இந்தியா ஏன் இந்து ராஷ்டிரமாக இருக்கக்கூடாது? லாஜிக் இஸ் கரெக்ட், பட் இங்க ஏன் அம்பேத்கர் ஒத்துக்கல அவர் தெரியாதா? இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிற நாடு இந்து ராஷ்டிரத்தில் இருக்கக்கூடாதுன்னு இந்த இடத்துல நம்ம காந்தியை பாராட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. காந்திக்கும் அம்பேத்கருக்கும் காம்ப்ராடிக்ஷன் உண்டு. பட் தேர் இஸ் எ ஒன் பாயிண்ட் சிமிலர் பாலிசி அமங் டாக்டர் அம்பேத்கர் பிஆர் காந்தி காந்திஜி என்னன்னா, செக்யூலரிசம் இஸ் தி யுனைட்டிங் த லீடர்ஸ், செக்யூலரிசம் காந்திஜி அண்ட் அம்பேத்கர், அங்கதான் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒற்றுமை இருக்கிறது. காந்தியடிகள் வந்து தீவிரமான இந்துத்துவ சிந்தனையாளராக இருந்தாலும் he didn't accept to change the name of India as Hindu Rashtra. He didn't accept it. He has believed in secularism. Adha romba mukkiyam. He has faith in secularism. Avargal nambikkai irukku. Adhaan avan sonna. That's what he shouted by RSS. Nathuram Gokhale. Though he belongs to hardcore Hindutva community, he didn't accept Hindu Rashtra policy of Hindu Mahasabha and RSS. Gandhiji didn't accept. That's what Nathuram Gokhale said. Target at him. Shoot at him. Murder him. Kill him. Gandhi kondatha kondatham paru. அவர் மத அவர் வந்து மதவாதியாக இருந்தாலும் கூட மதசார்பற்ற இந்தியா உருவாக வேண்டும். அம்பேத்கருடைய சிந்தனையும் காந்தியுடைய சிந்தனையும் இந்த ஒரு புள்ளியில் தான் வந்து சிமிலர் ஐடியா வேண்டும். ஒரே ஒரு அவங்களுக்கு இடையில ஒற்றுமை இருந்த அப்ப எல்லாத்தையும் ரெண்டு பேருக்கு இடையில கடுமையான கான்ட்ராடிக்ஷன். இவர் வந்து சனாதன தர்மத்தையே ஏற்றுக்கொண்டவர் காந்தி. இந்த டிஸ்கிரிமினேஷன் கூடாது, ஆனா காஸ்ட் இருக்கணும்னு சொன்னார் காந்தி. பாகுபாடு வேண்டாம், ஏற்றத்தாழ்வு வேண்டாம், ஆனா அவன் அவன் சாதியா இருக்கலாம், இந்த சாதியை வந்து யாரும் அழிக்க வேண்டியதில்லை. நோ நீட் டு அனிஹிலேட் தி காஸ்ட் சிஸ்டம் இன் தி சொசைட்டி. திஸ் இஸ் காந்திஜி ஐடியாலஜி, காந்தியின் ஐடியாலஜி. பட் அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் அதுதான் அம்பேத்கர் ஐடியாலஜி. தட் இஸ் வெரி பிக் கான்ட்ராடிக்ஷன். பட் அவங்களுக்கு இடையில தேர் இஸ் எ யூனிட்டி அமங் தி லீடர்ஸ் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அண்ட் காந்திஜி இஸ் தி பாயிண்ட் ஆஃப் செக்யூலரிசம். ரொம்ப முக்கியமான அருமை தொடர்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சனாதன இந்தியாவை ஆயுதம் இல்லாமல், வன்முறை இல்லாமல், ரத்தம் சிந்தாமல், எந்த புரட்சி என்கிற பெயரால் ஒரு பரிணாம கோட்பாடுதான்
preamble of the constitution. அதை நாம் ஒவ்வொரு மாநாட்டு நிகழ்ச்சியிலும் உறுதிமொழியாக கூட ஏற்கலாம், அல்லது ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் உறுதிமொழியாக ஏற்கலாம் என்பதை இந்த நேரத்தில் நான் எடுத்துச் சொல்லி இந்த அசோசியேஷன் இதோடு என்னை மூன்று நாலு நாலாவது முறை என்று கருதுகிறேன். அவ்வப்போது மறவாமல் என்னை அழைத்து எனக்கு சிறப்பு செய்வதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக நான் பெருமையோடு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதற்காக முன்னெடுக்கிற போராட்டங்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாராளுமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி உங்களில் ஒருவராக இருந்து இயங்கும் போராடும் போர்களுக்கும் என்பதை சொல்லி வாழ்ந்து நன்றி சொல்லி